பை முறையில் தட்டைப்பயிறு விதைகளை பாதுகாப்பது. தட்டைப்பயிறு விதைகளை மூன்று பைகள் முறையில் நிரப்பி பாதுகாப்பதால் அதை பூச்சிகள் பாதிப்பதிலிருந்து தடுக்கலாம். முதலாவதாக, இந்த முறையில் உபயோகிக்கும் பிளாஸ்டிக் பைகளில் ஓட்டைகள் மற்றும் சாக்கு பைகளில் கிழிசல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் பையின் உள்ளே இன்னொரு பையை போட்டு அவை இரண்டையும் சாக்கு பையில் போட வேண்டும். புழு பூச்சிகள் இல்லாத சுத்தம் செய்யப்பட்ட தட்டைப்பயிறு விதைகளை பைகளில் நிரப்ப வேண்டும். மூட்டையை மூட இடம் விட வேண்டும் என்பதால் மூட்டையின் மேல் வரை விதைகளை நிரப்பக்கூடாது. முதலாவது பிளாஸ்டிக் பையினை முறுக்கி மடித்து ஒரு கயிற்றால் இறுக்கமாக கட்டவும். அதை இரண்டாவது பிளாஸ்டிக் பையில் போட்டு அதையும் முதல் பையை கட்டியபடி கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டிய மூட்டையை மீண்டும் சாக்கு பையில் போட்டு கட்டவும். இந்த மூட்டைகளை அது பாதுகாக்கும் கட்டிடத்தில் உயரமான படிகள் மேல் அடுக்கவும். இந்த முறையில் விதைகளை 6 மாதத்திற்கு மேல் பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் பாதுகாக்கலாம். 3 பை முறையில் பாதுகாத்த தட்டைப்பயிறு விதைகளையும் வெறும் சாக்குப்பைகளில் நிரப்பி வைத்த விதைகளையும் 6 மாதங்கள் வரை பாதுகாக்கப்பட்டது. 6 மாதங்களுக்கு பிறகு 3 பை முறையில் பாதுகாக்கப்பட்ட தட்டைப்பயிறு விதைகளில் பூச்சிகள் தாக்கம் இல்லை. ஆனால் சாக்குப்பை மட்டும் உபயோகித்த விதைகளில் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதிலிருந்து 3 பை முறையின் மூலம் சேமித்த தட்டைப்பயிறு விதைகளை பூச்சிகளின் தாக்கத்திலிருந்து அதிக நாட்கள் பாதுகாத்து விலை அதிகமான போது விற்பதால் பயனடையலாம். மேலும் இம்முறை பூச்சிக்கொல்லி மருந்துகளின் உபயோகத்தை தவிர்க்கிறது அல்லது குறைக்கிறது.